ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண, ஆண்டாள் திருவடிகளே சரணம். தோழிகள் எல்லாரையும் ஆண்டாள் துயிலெழுப்பி விட்டார். இனி நம் நாயகனை துயிலெழுப்ப வேண்டும். இந்த 16வது பாசுரமே திருப்பாவையின் நடுப்பாசுரம். அதையும் அறிவோம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய், ஆயர் சிறுமியரோ முக்கரைபறை, மாயன் மணிவண்ணன் நின்னலே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலழ பாடுவான், வாயால் முன்ன முன்ன மாற்றாதே அம்மா நீ, நேய நிலை கதவம் நீ கேளோரம் பாவாய். ஆயர்பாடியின் தலைவனாய் விளங்குகின்ற நந்தகோபரின் அரண்மனையை காவல் செய்பவரே, கொடி பறக்கின்ற தோரண வாயிலை காத்து நிற்பவரே, அழகி அரண்மனை கதவுகளை திறந்து எங்களை உள்ளே அனுமதிக்க வேண்டும். நாங்களோ ஆயர் சிறுமிகள், எங்களுக்கு நோன்பின் அங்கமான பலனை தருவதாக நேற்றே எங்கள் கண்ணன் வாக்களித்து விட்டான். அதனை பெறுவதற்கென்றே தூய்மையாக அவனுக்கு பள்ளியெழுச்சி பாட வந்திருக்கின்றோம். உன் வாயினால் மறுத்து சொல்லிவிடாதே. நிலையுடன் பொருந்தியுள்ள கதவை உன் கைகளால் திறந்து வழிவிட வேண்டுமென்று தோழியர் அனைவரும் பாடுகின்றனர். நம்முடைய வாழ்வில் எங்கு சென்றாலும் முறையறிந்து செல்ல வேண்டும். ஒரு வீட்டுக்குள்ளே செல்வதற்கு முன்பாக அந்த வீட்டாரின் அனுமதி பெற்றே செல்ல வேண்டும். நாம் ஆலயம் சென்றாலும் கொடிமரம் தாண்டி துவாரபாலகர்களின் அனுமதியை பெற்றே பகவானை தரிசிக்க செல்வோம். அதுபோன்றே இங்கு வாயிற்காவலனிடம் அனுமதி பெற்று தோழியர் உள்ளே செல்ல நினைக்கின்றனர். இனி இந்த பாசுரத்தின் தெளிவான விளக்கத்தையும் அறிவோம். நாயகனாய் நின்ற நந்தகோபன், இந்த உலகை ஆட்சி செய்யும் அந்த கண்ணனையே நாயகன் என்போம். இந்த பாசுரத்தில் நந்தகோபரை நாயகனுக்கும் நாயகன் என்று கோபியர் புகழ்கின்றனர். கண்ணனை அதட்டி அடக்கும் பெருமை பெற்றவரே நந்தகோபர். பெற்றவரான வசுதேவருக்கு கிடைக்காத பாக்கியமே நந்தகோபருக்கு கிடைத்தது. மாமனாரை மகிழ்ச்சி படுத்தினால்தான் மகன் பெருமை கொள்வான். அதனால நம்ம ஐஸ் வைக்க வேண்டியது நந்தகோபருக்கு தான். அதை அன்று தோழிகள் சரியாக செய்திருக்கின்றனர். நந்தகோபர் எப்போதும் எச்சரிக்கையோடு இருப்பார். ஏனென்றால் கண்ணனுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்து விடுமோ என்று அவ்வளவு எச்சரிக்கையுடன் கண்ணனை பாதுகாப்பவரே நந்தகோபர். கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே. கோ என்றால் அரசன், இல் என்றால் அரண்மனை. அந்த கோயிலில் இறைவனே உரைகின்றான் கண்ணனாக. கண்ணன் உரைந்தால் அது கோயில்தானே. அந்த கோயில்தான் நந்தகோபரின் திருமாளிகை. அந்த திருமாளிகையை பாதுகாக்கும் காவலாளியும் தோழியர் கண்முன்பு படுகின்றான். இனி அவனிடம் உள்ளே செல்வதற்கு அனுமதி வேண்டும். நந்தகோபர் எப்படியானாலும் வீட்டிற்கு உள்ளே இருக்கின்றார். ஆனால் இப்போது வீட்டை காக்கும் காவலாளிகளுக்குத்தான் அனைத்து உரிமை இருக்கின்றது. இவர்களே இப்போது நாயகர்கள். வைகுண்டத்தை காத்து நிற்கும் ஜெய விஜயர் போல. கோபியரின் லட்சியம் என்ன? கண்ணனை காண்பதுதான். அதற்காக நந்தகோபர் என்ன? அவரது சேவகர்கள் யாரானாலும் அவர்கள் காலில் விழ இந்த கோபியர்கள் தயங்க மாட்டார்கள். அத்தனை அன்பு கண்ணன் மீது. இனி கோகுலத்தில் உள்ள ஒவ்வொரு வீடுகளுமே ஒரே மாதிரியாக இருக்கும். மார்கள் இருட்டில் அடையாளம் தெரியாது. அதனால் கொடிகட்டப்பட்டிருக்கின்றது கண்ணனின் வீட்டில். இதை குறிப்பால் இன்னொரு விதமாக சொல்லலாம். கண்ணன் பிறப்பால் ஆயர்பாடில் நந்தகோபரது ஆட்சி கொடிகட்டி பறக்கின்றதென்று. மணிக்கதவம் தாழ்த்திரவாய். மணிக்கதவம் என்றால் உள்ளே இருப்பது வெளியே தெரியும்படியான அமைக்கப்பட்ட கதவு. ரத்தினங்களால் செய்யப்பட்ட கதவு. அவ்வளவு அழகான கதவு. ஒரு வீட்டிற்கு காவல்காரன் இருந்தால் அவரின் அனுமதி பெற்றே உள்ளே செல்ல வேண்டும். அவர் கதவை திறந்து விடுவதுதான் முறை. அதனாலே கோபியர்கள் இந்த காவல்காரனிடம் வேண்டுகின்றார்கள். ஆயர் சிறுமியரோமு கரைபறை, மாயன் மணிவண்ணன் நின்னலே வாய் நேர்ந்தான். இது விவாதம் நடப்பதாக உள்ளது கோபியருக்கும் காவலாளிகளுக்கும். இந்த இருட்டில் யார் அது வந்திருப்பது? எங்களை பார்த்து பயமா? கண்ணன் இருக்கும் இடத்தில் பயத்திற்கு என்ன வேலை? நாங்கள் ஆயர்கள், உன் இனத்தவர்கள், அதிலும் பெண்கள் என்றனர் கோபியர். பெண்களா? ஆயர் பெண்களா? பூதனை கூட ஆயர்கொள்ள பெண்ணாகத்தானே வந்தாள். உடன் தோழியரும், இல்லை நாங்கள் சிறுமியர், ஓர் அசுரன் கன்றுக்குட்டியாக வந்து என்ன பாடுபடுத்தினான் என்று காவலாளிகள் விடையளிக்கின்றனர். உடன் தோழியரும், உள்ளே இருப்பவன் எங்களுக்கு மிகவும் வேண்டியவன். அந்த கண்ணன் நேற்று எங்களுக்கு நோன்புக்கு பலன் தருவதாக எங்களை இன்று வரும்படி சொல்லியிருக்கின்றான். தோழியர் கூறியதை கேட்டதும், இது என்ன திரேதாயுகமா என்று ஓர் அஸ்திரத்தை விடுத்தார்கள். ராமன் வாழ்ந்த அயோத்தியா இது? பயப்படாமல் இருக்க, திரேதாயுகத்தில் தசரதர் ராமலக்ஷ்மணர்கள் மீது எந்த அஸ்திரங்களையும் நெருங்க விடமாட்டார். இப்போது துவாபர யுகம் முடிந்து கலியுகம் ஆரம்பிக்கப் போகின்றது. அதாவது தந்தை நந்தகோபர், பிள்ளைகளோ சிறுவர்கள், அதுவும் குறும்புக்கார சிறுவர்கள். வாழ்வதோ ஆயர்குடியில், கம்சனின் படைவீட்டுக்கு அருகில்.
கம்சனும் பகைவன் வருபவர்கள் அனைவருமே அசுரர்களாக இருக்கின்றனர். எப்படி நாங்கள் பயப்படாதிருப்பது என்று காவலாளிகள் கோபியரிடம் கூறுகின்றனர். தூயோமாய் வந்தோம் துயிலெழப்பாடுவான். காவலன் கோபியர்களை சோதனையிடுவது போல பார்த்தானாம். நாங்கள் தூய்மையாகவே வந்திருக்கின்றோம், உள்ள தூய்மையோடு வந்திருக்கின்றோம். நாங்கள் வந்திருப்பது படுக்கையறைக்கு கண்ணனுக்கு பள்ளி எழுச்சி பாட. அவன் உறங்கும் போதே அவ்வளவு பேர் அழகு உடையவன். அந்த அழகை கண்களால் கண்டு அவனை எழுப்ப வந்தவர்களை நாங்கள் என்று கோபியர் கூறுகின்றனர். கோபியர்கள் இப்படி இரக்கமாக பேசும்போது கல்மனமும் இலகிவிடும். காவலாளியிடம் கெஞ்சுவது போன்றே கோபியர்கள் பேசுகின்றனர். உனது வாயால் ஏதாவது சொல்லி மறுத்து விடாதே. முதல் கோணல் முற்றிலும் கோணல் நாளாக இன்று ஆகிவிடும். இந்த கதவு நிலையுடன் பொருந்தி உள்ளது. கதவு உன்னிடம் அதிக பாசம் கொண்டுள்ளது. நீ திறந்தால்தான் கதவும் திறக்கும். அதனால் கதவை திறந்து கண்ணனை நாங்கள் சேவிக்க வேண்டும். அதற்கு அனுமதிப்பாயா என்று தோழியர் அனைவரும் கேட்கின்றனர். அந்த காவலாளியை நீ அனுமதிக்காமல் இருப்பானா? நிச்சயம் அனுமதிப்பான். அதை நம்ம திருப்பாவையின் அடுத்த பாடலில் அறிந்து கொள்ளலாம். இந்த 16வது பாசுரத்தின் திருப்பாவை விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த திருப்பாவை பாடலில் சந்திக்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ராதா ராதா.